பள்ளிக்கூட வசதிகளை பெருக்குவது அவைகளெல்லாம் ஒரு அடிப்படை கடமை. அதைத்தான் இன்றைய தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா கிராமங்களிலும் பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அந்த பள்ளிக்கூடங்களிலே பள்ளிக்கூட வசதிகளை அதேபோல டாய்லெட் என்று சொல்லப்படுகிற அந்த கழிவுநீர் வசதிகளையும் எல்லோ இடங்களிலேயும் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அவைகள் எல்லாம் இந்த இரண்டு ஆண்டுகளில் தான் இவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரெண்டு வருஷம் தான் பல பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்கோம். அதுக்கு முதல்ல இந்த வேலைகள்லாம் ரொம்ப நின்று போச்சு. அதனாலதான் இந்த தொய்வு. ஆனால் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆரம்ப கல்வி தான் முக்கியம். நான் உயர்கல்வித்துறை அமைச்சர், அது அடுத்த கட்டம். நீங்க இங்க படிச்சுட்டு மேல வந்தாதான் இது உயர்கல்வி. ஆக உயர்கல்விக்கு அடிப்படையாக இருப்பது எது? ஆரம்ப கல்வி. இந்த ஒன்னாவதுல இருந்து ஆரம்பிச்சு இங்க பிளஸ் டூ வரல நீங்க படிக்கிற படிப்பு இருக்க, அதுதான் மிக 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 முக்கியம். அதனாலதான் படிக்க வர பசங்களுக்கு காலை உணவு திட்டம் என்பதையும் அறிவித்து அது சில அரசு பள்ளிகள்ல கொடுக்காமல் இருப்பதையும் மிக விரைவில் அதையும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஆணையிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள்.